ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரப்பொரி. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம், பொரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு புதினா சட்னி, ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி, லாஸ்ட்டாக கேரட், அவ்வளோதான். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. எப்போவுமே வெஜிடபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும், பொரியை வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், இல்லைனா பொரி வந்து சீக்கிரமாக நமுத்துரும். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்துட்டேன், ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பொரியை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லா பொரியும் சேர்த்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ பொரிக்கு நான் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பும் நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச புதினா சட்னி, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக கலரணும், அப்போ தான் பொரி வந்து சீக்கிரம் நமுத்து போகாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கலரிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கலரிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் பொரியில் வந்து மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். நல்ல சுவையான சூப்பரான காரப்பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.